விவசாயத்துறையில் உள்ளூர் ரகங்கள் மற்றும் பாரம்பரிய ரக விதை சாகுபடியை ஊக்குவிக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் பாரம்பரிய உள்ளூர் பயிர் ரகங்களை பிரபலப்படுத்துவதற்கான கண்காட்சியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தமிழகத்தில் புதிதாக 10 பேருந்து நிலையங்களை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே 2 அடி உயர தென்னை மரத்தில் குலை தள்ளியிருப்பதை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். காவேரிப்பட்டினம், ஊத்தங்கரை, அரசம்பட்டி, போச்சம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் லட்சக்கணக்கான ஏக்கரில் தென்னை சாகுபடி அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அகரம் அருகே உள்ள நெடுங்கல் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவரின் தென்னந்தோப்பில் சுமார் 2 அடி உயரமே உள்ள தென்னை மரத்தில் தேங்காய் உருவதற்கான குலை தள்ளியுள்ளது. இது அந்த பகுதி மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இந்திய வரலாற்று ஆவணங்கள் குழுவின் 63வது அமர்வு டிசம்பர் 18 தொடங்கி 2 நாட்கள் நடைபெறுகிறது. அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் தயாசங்கர் சிங் இந்த அமர்வை தொடங்கி வைக்கிறார். சுதந்திரத்தின் நீண்ட வரலாறு அறிந்த மற்றும் அறியப்படாத போராட்டங்கள் என்ற தலைப்பில் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தலைமை இயக்குநர் சந்தன் சிங்கா ஆவண காப்பகங்களின் வளர்ச்சி குறித்த அறிக்கையை விளக்குவார். இந்திய வரலாற்றில் 1660 பிந்தைய உண்மையான ஆதாரங்களை அடிப்படையாக கொண்ட 24 ஆய்வுக் கட்டுரைகள் இந்த அமர்வின் போது சமர்ப்பிக்கப்பட உள்ளன. பீகார் மாநிலத்தில் கள்ளச்சாராயத்திற்கு ஏராளமானோர் உயிரிழந்த சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சிறப்பு விசாரணை குழுவை அனுப்பி விசாரணை மேற்கொள்ளவிருக்கிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட சிகிச்சை உள்ளிட்டவை குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்க ஆணையம் திட்டமிட்டுள்ளது. காயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து விசாரணை நடத்தப்படுவதுடன் அந்த பகுதியில் மறுவாழ்வு மற்றும் நிவாரணப் பணிகளை அறிந்து வரவும் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா விரைவுச் சாலையில் இன்று அதிகாலை 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு ஏற்பட்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்து காரணமாக அந்த சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.